மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கே கே நகர், சென்னை. லாலகிரியா சர்வதேச சுற்றுலா மற்றும் கல்வி நிறுவனத்தின் பிரான்சைஸ் வாய்ப்பு. என்னைய போட்டுட்டோ. ஓ மை காட், தப்பா பண்ணிட்டோம். கீ போடணும். என்ன ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி, லைக் யூனோ ஒரு மால் வந்து எல்லாரும் வந்து அவன் பொம்பளை தானே, என்னதான் பண்ணிக்குவா, சப்பை தானே, அவன் கூட என்ன பண்ணிக்குவான், ஒரு சப்யூ ஆகி சப்ரஸ் ஆகி ஒரு கேரக்டர் அதை அப்படி ஒரு ஜெயிச்சு வரும்னா எனக்கு அது நெகட்டிவா தோணல. நான் வந்து சமோசா சாப்பிடுற சீன் வந்து ரொம்ப டேக் எடுத்தேன். சமோசா சாப்பிடுற சீன்லயா 27 டேக் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஓ, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி படம் ஓடாதுங்க, அந்த மாதிரி படம் ஓடாதுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஐ ட்ரூலி பிலீவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்து, டயலாக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தா, குட் சினிமா கேன் ரியலி கம் பேக் அகேன், யூ நோ. வணக்கம் யாஸ்மின் பொன்னப்பா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ என்ன, ஒரு 9 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி டு யூ ரியலைஸ் இட்ஸ் தி 10th இயர் ஆர்னிய காண்டம் வந்து? இல்ல, டைம் இஸ் ஃப்ளோன் பை வெரி ஃபாஸ்ட். ஆக்சுவலி இந்த வருடத்துக்கு அப்புறமும் அந்த கேரக்டர் மக்கள் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு, அதனால தான் திரும்ப ரீவிசிட் பண்ணலாம் அப்படினு சொல்லி இந்த இன்டர்வியூ. Thank you. So, முன்னாடி நீங்க மாடலிங் தான் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஏதோ போர்ட்ரேட் ஏதோ பார்த்து தான் தியாகராஜன் குமாரராஜா கூப்பிட்டாரு இல்லையா படத்துக்கு? ஆமா, அப்போ ஒரு ஹோர்டிங் பார்த்தாரு ஒரு சாரி கேம்பெயின்ல. அவர் கூப்பிடும் போது உங்களுக்கு ஆக்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? அப்போ வந்து எனக்கு ஆக்டிங் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா ஷூட் பண்ணா 30 டேஸ் ஷெட்யூல் இருக்கும், ரொம்ப லாங் ஷெட்யூல்ஸ் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து இட்ஸ் நெவர் ஆன் யோர் பிளேஸ் இல்லையா, அவுட்டோர் லொகேஷன்ல தான் இருக்கும், ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்றோம். மாடலிங்னா காலையில போய் சாயந்தரம் வந்துடும், இல்லனா 2 டேஸ்ல முடிச்சிடும் இல்லையா, 2-3 டேஸ் மேக்ஸிமம். ஸோ அதனால நான் வந்து மூவிஸ்ல அவ்வளோ நான் கவனிக்கல. ஆனா குமாரராஜா அவர் வந்து கேட்டார், அப்ப நான் வந்து இல்லைங்கன்னு சொன்னேன். அவர் வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க நோ சொன்னா பரவாயில்ல, பட் சும்மா தான் நோ சொல்லிடாதீங்க. ஸோ நான் ஸ்டோரி கேட்கும் போது ஐ வாஸ் வெரி 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 இம்ப்ரெஸ்ட். ஸோ ஐ வாஸ் லைக், எஸ் ஐ வாண்ட் டு டு திஸ் ஃபில்ம், அண்ட் தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அரண்ய காண்டம்க்கு அப்புறம் வந்து எனக்கு எல்லா ரோல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் கிடைச்சிது, லைக் யூனோ இட் வாஸ் ஜஸ்ட் நெகட்டிவ் ரோல், யூனோ. ஸோ நான் வந்து எல்லாத்துக்கும் இல்ல 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 சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்கி பண்ணேன். கூப்பிட்டுட்டாரு, கதை கேட்டீங்க, அது கிட்டத்தட்ட உங்க கேரக்டர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் இல்லையா? You know, even body language. அப்புறம் இது சப்டெக்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு இமோஷன், ஒரு சீன் இருக்கு, டைலாக் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு சப்டெக்ஸ்ட் இமோஷன் ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் அவர் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி, எக்ஸ்பிளைன் மட்டும் இல்லை, இட் வாஸ் ஆல்சோ இந்த பாடி எக்ஸசைசஸ் பண்ணோம் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு. And I think I enjoyed it fully. We used to do for about 7 to 8 hours and it was a lot of fun. And I enjoyed myself completely. அது இல்லைன்னா நான் கொஞ்சம் நிஜமாவே அரண்ய காண்டம் ஷூட் போகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒர்க் ஷாப் அதுக்கு முன்னாடி குமாரராஜா வந்து டெய்லி ரீடிங் பண்ணுவார் அவர். ஸோ அவர் கூட உட்காந்து வந்து ஒரு 3-4 times ரீடிங் பண்ணோம். சோமசுந்தரம் சார் கூட ஒர்க் ஷாப் இருந்தது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ நியூ மை லைன்ஸ் சோ வெல் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ செட்டுக்கு போய் அங்க போய் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஐ என்ஜாய்ட் இட் கம்ப்ளீட்லினா இட் வாஸ் ஓ படம்னா இப்படின்னா நான் டெய்லி பண்ணுவேன் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சுப்பு அப்படிங்கிற கேரக்டருக்கு தியாகராஜன் குமாரராஜா உங்களுக்கு கொடுத்த பிரீஃபிங் என்ன?
அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நீ இது வந்து ஒரே நெகட்டிவ் ஷேடுன்னு பார்க்க கூடாது. ஏன்னா அந்த வேர்ல்டுல வந்து எல்லாரோட லைஃப்ல வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான், தேர் வாஸ் நோ பாசிட்டிவ் ஷேட். ஆனா லைஃப்னா அப்படித்தானே இல்ல, எல்லாரும் வந்து அவங்களுக்கு எது வேலையோ அதுதான் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இந்த இடத்துலயும் ஒரு விக்டரி எப்படி வருது, ஒருத்தர் வந்து எப்படி சர்வைவ் ஆவாரு, அண்ட் எல்லாரும் வந்து பொம்பளை தானே என்னதான் பண்ணிக்குவா, சப்பை தானே அவன் கூட என்ன பண்ணிக்குவான், ஒரு சப்டியூ ஆகி சப்ரஸ் ஆகி ஒரு கேரக்டர் அது அப்படி ஒரு ஜெயிச்சு வரும்னா எனக்கு அது நெகட்டிவா தோணல. இட் வாஸ் ஜஸ்ட் தட் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அந்த ஒரு சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், யூனோ தி ஸ்மக்லிங் ஆர் ட்ரக்ஸ் இருக்கு, அது இது இருக்கு. பட் டெய்லி லிவிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், கஷ்டம் இருக்கும் சுகம் இருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல வந்து அவ ரொம்ப விக்டோரியஸா வருவா ஆஃப்டர் ஆல் தட் சப்ரஷன். சோ அது எனக்கு நெகட்டிவா தோணதே இல்லை. நான் ஸ்டோரி கேட்டும்போது நான் கேட்டுட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், நான் வந்து பரவாயில்ல இந்த பொம்பளை கேரக்டர் என்ன ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு எஃபெக்ட் மாதிரி லைக் யூனோ ஒரு மால் அண்ட் ஆல். ஆனா எண்டிங்ல வந்து நானே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் நரேஷன் கேட்டு. சோ ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் இஸ் அ வெரி குட் ஸ்டோரி அண்ட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். அப்புறம் டைலாக்ஸ் கூட எவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் வந்து நரேஷன் கேட்டுட்டு இருக்கும் போதே நான் சிரிச்சுட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் இந்த சுப்பு கேரக்டர் வந்து போத் இன்னசென்ட் அண்ட் கன்னிங். அவங்க கன்னிங் அப்படிங்கிறது கடைசியில் தான் தெரிய வரும், பட் அந்த இன்னசென்ஸை வந்து ரொம்ப அழகா நீங்க வெளிப்படுத்திருந்தீங்க த்ரூ அவுட் தி ஃபிலிம். அது எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அந்த விஷயத்த? அது வந்து சோம சுந்தரம் சார் தான், அவர் வந்து கேரக்டரை எனக்கு பிரேக்அப் பண்ணி கொடுத்தாரு. பாரு இப்போ சுப்பு வந்து இப்படி இருக்கா, ஒரு கண்ணுக்குட்டி மாறி இருக்கணும், அது வந்து எல்லாரும் நம்பிட்டே இருக்கும் எல்லாம் இது பண்ணும். ஆனா அது எண்ட்ல போய் ஒண்ணு கில் பண்ணுவாங்க இல்லாட்டி அவங்க வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீ அந்த கண்ணுக்குட்டிய ஃபீலிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். எண்ட்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஃபுல் ரெவலேஷன் அது வேற. பட் இனிஷியலி அந்த சேம் பாடி லாங்குவேஜ் தான், லைக் ஒரு சின்ன கோட்டோ சின்ன கண்ணுக்குட்டியோ அப்படி அது இருக்கு. இதுதான் என்னோட இடம், நான் இங்கதான் இருக்கேன், என்ன பண்ணலாம் தெரியல, ஆனா வாழ்க்கை எப்படி போறது போதும். அவர் கொடுத்த விஷயம் பாருங்களேன், ஒரு கண்ணுக்குட்டி ஒரு ஆடு அப்படின்னா லேபிள் டு ரிலேட் டு இட், ஓகே இவ்வளவு இன்னசென்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கான மீனிங் கொடுக்கறாரு. Both of them, Som Sundaram sir as a performer are romba incredible theater personality vera. Adukapram Kumar Raja kuda he's avaru evlo and the ella character mela work panirukanga romba time vechi, you know, he knew exactly enge enna feeling irukalum. Apram end la vandu surprise ave varum ellarum. So adu varaikku you can't leak, you know, in your body language when I idu panna pore kanla adala kaamikkura. அது வரும் எண்டில் வந்து ஃபுல் சர்ப்ரைஸ் அவ்வளோதான். பொதுவாகவே தியாகராஜன் குமாரராஜா அவருடைய படங்களில் நிறைய டேக்ஸ் எடுப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சூப்பர் டிலக்ஸ்க்கெல்லாம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேக்ஸ்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபாத் ஃபாசல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஆரண்ய காண்டம்ல நீங்கள் எந்த சீனுக்கு இல்லை எந்த ஷார்ட்டுக்கு அதிகமான டேக்ஸ் எடுத்தீங்க? நான் வந்து சமோசா சாப்பிட்ற சீனை வந்து ரொம்ப டேக் எடுத்தேன். சமோசா சாப்பிட்ற சீன் இல்லையா? ஆமா, ஏன்னா அவர் கூட எனக்கு அதான் திட்டினா இருப்பாரு, எல்லா சீனை வந்து ஒன்னு ரெண்டு டேக்ல பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமோசா உனக்கு அவ்வளவு சாப்பிடணும்னா நீ சாப்பிட்டுடாத, அதுக்கப்புறம் டேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹேண்ட் கோஆர்டினேஷன்ல பண்ணி பேசிட்டு பாதி எடுத்துட்டு கீழே வைக்கிறதுக்குள்ள நான் வந்து 27 டேக் எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஒரு 5 டைம் சொதப்புனதுக்கு அப்புறம் சடனா எனக்கு வந்து ஒரு பயம், ஓ ஷிட் நான் வந்து சொதப்பிட்டு இருக்கேன் சொதப்பிட்டு இருப்பேன்னு சொல்லி அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது. ஃபைனலி எண்டில் ஷூட் பண்ணும் அது, ஆனால் அது ஒரே டேக் மட்டும் நான் வந்து 22-27 டேக் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மி தான் அவருடைய ரெக்கார்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். தேங்க் காட், இல்லைன்னா எனக்கு ஸ்பெஷலாக அவார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது போய் பாத்தீங்களா தியேட்டர்ல? ஆமா, ஓ எல்லா டயலாக் வந்து பசங்க எல்லாம் ரொம்ப விசில் அடிச்சாங்க சிரிச்சாங்க. அப்புறம் ஆக்சுவலி மோஸ்ட்லி அந்த மாதிரி ஃபீட்பேக் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பிகாஸ் எனக்கு டயலாக்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும், யூனோ ரொம்ப ஸ்டைலிஷா பேசுறதோ படத்துல டயலாக் ரொம்ப ஸ்டைலிஷா வர்றதோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் நான் ரசித்த மாதிரி ஆடியன்ஸ் அதுக்கு நான் நிறையவே ரசிச்சிருப்பாங்க, பிகாஸ் யூனோ அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே கேட்கும் போது லாங்குவேஜ் பேரியர் கிடையாதுல்ல, ஸோ தட் இனிஷியலியே ஃபுல் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ பீப்புள் ரியலி லவ்ட் இட். அப்புறம் எண்டில் மட்டும் யூ ஷுட் ஹவ் ஹர்ட் த சவுண்ட், நான் காசு எடுத்துட்டு போகும்போது
I was like, yes, this is a success of the story and a character. நாங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம் அந்த தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. அப்படிங்களா? ஹோப்ஃபுல்லி நீங்க குமாரராஜா சொல்லி திருப்பி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண வைக்கிறீங்க. திருப்பி ரீரிலீஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் பார்க்கிறதுக்கான ஒரு ஆப்பர்சூனிட்டி கிடைக்கும். ஆமா ஆமா. அண்ட் தட் யூ நோ, எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி படம் ஓடாதுங்க, அந்த மாதிரி படம் ஓடாதுங்கன்னு சொல்வாங்க. பட் ஐ ட்ரூலி பிலீவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்து டயலாக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தா, ஐ திங்க் தேர்ஸ் எ கிரேட் சான்ஸ் குட் சினிமா கேன் ரியலி கம் பேக் அகேன். யூனோ, அந்த பயஸ் இல்லாம ஒரு ஹீரோ ப்ராஜெக்டாவே இருக்கணும், இல்ல ஹீரோயின் ப்ராஜெக்டாவே இருக்கணும், இல்ல ஐட்டம் நம்பர்ஸ் போடணும், அந்த மாதிரி கட்டாயம் இல்ல. If a movie is good, I think anyone and everyone watches. Climax வந்து கடைசியா தான் நீங்க ஷூட் பண்ணீங்களா? அதாவது படம் கடைசியா தான் கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்களா, இல்ல லைக் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல இல்ல, கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலி எண்ட்ல தான் இருந்து. அந்த ட்ரக் சீன் வந்து நடுவுல எப்போ எடுத்தோம் நாங்க, ஆனா அந்த எண்டு வந்து சப்பை வந்து அய்யாவை ஷூட் பண்ணுவாரு, அப்புறம் சுபு வந்து சப்பை ஷூட் பண்றது, அது எண்ட்ல தான். ஸோ இது ஒரு சூப்பர் ஸ்டார் சீன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எக்ஸைட்டடாக இருந்தீங்களா, இது எப்போ வரும், இது எப்போ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு? எனக்கு என்ன டென்ஷனுன்னா, அந்த கன்னை வந்து ஷூட் பண்ணும்போது பிளிங்க் பண்ணக்கூடாது, ஏன்னா நாங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணலை அந்த ஷூட்டிங். இது வந்து அன்னைக்கு ப்ராப் கொடுத்தாரு, அப்போ ஷூட் பண்ணோம், அவ்வளோதான். அந்த சவுண்டு வந்து வெடிக்கிற சவுண்ட் வந்து அவ்வளோ பழக்கம் இல்லைனா கண் அப்படியே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது அது மட்டும் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் டெக்னிக்கல் இதில். ஆனால் ட்ரக் சீன் கூட கூட வந்து எனக்கு அவ்வளோ பயம் ஒண்ணுமே இருந்ததுல. அப்புறம் ஒரு கிரேன் ஷாட் வச்சோம், நான் வந்து தூங்கிட்டு இருப்பேன் ஃபுல் டே, அது ரோட்ல வீழ்ற மாதிரி, அது ட்ரெய்லர்ல நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஷாட். அது வந்து ஒரு 6-7 hours அப்படியே தூங்கிட்டு இருந்த மேல, பட் தட் வாஸ் ஆல்சோ நைஸ். யா, எனக்கு கொஞ்சம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருந்தது. தியாகராஜன் குமாரதான் நடிச்செல்லாம் காமிப்பாரா உங்களுக்கு சீன்ஸ் எல்லாம்? அஃப்கோர்ஸ், அவர் எவ்வளோ சூப்பராக நடிப்பாரு, நீங்க இன்டர்வியூ பண்ணா அவரை நடிக்க வைங்க. அவர் பேசவே மாட்டாருங்க இன்டர்வியூக்கு வந்தாருனா. தெரியும், ஆனா அவர் ரொம்ப சூப்பரா நடிப்பாரு. செட்டில வந்து அவர் தான் நடிச்சு காட்டுவாரு இந்த கேரக்டருக்கு எப்படி போகணும், அப்படி நடக்கணும், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அவரு செம்மையா நடிப்பாரு, அதுல டவுட்டே கிடையாது. உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா? எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும், ஆனா என்னோட ஃபேவரட் வந்து ரஜினி சார் தான். இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஓவர் கிராஃபிக்ஸ் இருக்கிற ஆக்ஷன் படம் அவ்வளவு பிடிக்காது, ஆனா எனக்கு படையப்பா மாதிரி படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நடிப்பை தாண்டி வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்? எனக்கு யோகா ரொம்ப பிடிக்கும், நான் யோகா டீச் வேற பண்றேன். அது தவிர எனக்கு ஆனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரெண்டு நாய்கள் இருக்கு, எனக்கு பசுமாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எலிஃபென்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரெண்டு மூணு எலிஃபென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காருங்க. ஓ, எலிஃபென்ட் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, ஆனா அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க, சோ நான் அவங்களால போய் மீட் பண்ணுவேன் ரெகுலரா. சோ எனக்கு சமைக்கிறதும் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுறது அதுக்குன்னா ஜாஸ்தி. ஆமா, சாப்பிடுறதுன்னா எங்க வேணா போவேன். But yeah, basic life interest book படிக்கிறது நிறையா. எங்களுக்காக ஒரே ஒரு டயலாக் நீங்க ஆரணி காண்டம்னு சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் சப்பே ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளை சப்பே தான். எஸ், தட்ஸ் நைஸ். ஒன்லைனர்ஸ் இல்ல, மொத்தமா உங்களுக்கு அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒன்லைனர்ஸ் தான் படம் ஃபுல்லா. என்னோட லக் பாருங்களே. கடைசில வர the best thing about being a woman is is a man's is a world. Man's world. டயலாக்ஸ் ரொம்ப பிடிச்சது, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். சோ எனக்கு டயலாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த டெய்லி நாங்க டாக் பண்றதும் பேசுறதும் வந்து ரொம்ப டயலாக் வச்சு பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் டிலக்ஸ் பாத்தீங்களா? விஜய் சேதுபதி அந்த ரெண்டு ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எஸ்பெஷலி அந்த இன்ஸ்பெக்டர். அப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஹாரஸ் பண்ற, ஓஃப், அது ஒரு மாதிரி குரூரமா இருந்தது, லைக் யூ நோ, பட் இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு இந்த ரெண்டு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஃபாத் பாசில் ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் எனிவே, அவர் வந்து எல்லா ரோலும் அப்படியே தட்டிட்டு போயிடுவார். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? ஸோ உங்களை பத்தி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா. இப்போ கரோனானால ஒன்றும் பண்ணாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் பெங்களூர்ல. ஆனால் ஏர்லி ஜனவரியில வந்து இப்போ இந்த இயர் இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்றதுக்கு.
சோ ஏர்லியர் திஸ் இயர் நாங்க வந்து ஒரு தமிழ் இங்கிலீஷ் காம்போ வச்சு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு ஒரு படம் பண்ணிருக்கோம். ஹர்ஷினி சபேசன் சொல்லி டைரக்டர். அது இப்போ ஷூட் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ டப்பிங்கும் முடிச்சாச்சு, போஸ்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் வி வில் சி எ ரிலீஸ். அது தவிர அதுக்கப்புறம் இமீடியட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வர ஒரு மாடலிங் ஷூட் பண்ண அது வரைக்கும் தான். தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். இப்போ ஆரண்ய காண்டம்க்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம்ல உங்களுடைய அந்த சுப்பு கேரக்டர் சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனால் கூட அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஆரண்ய காண்டம் ஃபேன்ஸ்க்கு நீங்கள் இந்த இன்டர்வியூ மூலிமா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அ ஃபிலிம் லைக் ஆரண்ய காண்டம். அண்ட் இவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஸ்கிரிப்ட்ஸ், வேற படம் ஏதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இல்லாட்டி புது ஸ்கிரிப்ட்ஸ் வந்துச்சுன்னா மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஒரு படத்துக்கு ஆடியன்ஸ் இல்லைன்னா ஒரு யூஸ் இல்லைங்க. நாங்க வந்து கதை சொல்லிக்கலாம், ஆனா படம் பண்றது ஃபார் மாஸ் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அந்த ஸ்டோரியை கேட்டு ரசிச்சு தே கோ பேக் அண்ட் சே அப்பா ஐ ஸ்பெண்ட் மை 2 hours ரியலி வெல். அப்புறம் ஒரு 1 week அதுக்கு ஆனது அப்புறம் கூட ஒரு அந்த டைலாக் பத்தி பேசுறதோ அந்த ஷார்ட் பத்தி பேசுறதோ ஐ திங்க் தென் ஐ ரியலைஸ் தட் ஐ ஹவ் டச் சம்படிஸ் லைஃப், யூ நோ, அந்த ஃபார் தட் ஸ்மால் ஷார்ட் டியூரேஷன். ஸோ ஐ விஷ் தி ஆடியன்ஸ் அப்ரிஷியேட்ஸ் இந்த மாதிரி படம் நிறையவே, அப்புறம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து லைக் டு என்கரேஜ் மோர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் டெல் தெம். கிரேட், பிகாஸ் வித்வுட் அன் ஆடியன்ஸ் வி ஆர் ஆல் நத்திங். ஸோ நீங்க இதுக்கு மேலேயும் ஆரண்ய காண்டம்ல இருந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசையும் கூட. ஆமாங்க, எஸ் தட் இஸ் மை ஒன்லி திங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பீ பார்ட் ஆஃப் குட் கிரேட் ஸ்டோரி டெல்லிங், யூ நோ. ஸோ அதுக்கு எல்லாமே நாங்க வெயிட்டிங். நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஆஃப்டர் திஸ் இயர் மேபி, யூ நோ, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐ காட் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். டெஃபினெட்லி நல்லதே நடக்கும். நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. As always, Subbu அப்படிங்கற கரெக்டர் வந்து மெமரபிளான கரெக்டரா இருந்துகிட்டே இருக்கும். Hopefully அதுக்கு, I mean, I'm hoping I will be able to add many more memorable characters, you know, as an actor's profile. So பார்க்கலாம். Yeah. It's all dependent on everyone. Great. Else. Pleasure talking to you. Thank you so much. ரொம்ப நன்றி. Thank you, Agni. It was a pleasure. Yes. Thank you. Thank Stay you. Safe. Bye-bye. Good day. பாய் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண தான் போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது கன்னியாகுமரி மீன் குழம்பு. ஏன் மெட்ராஸ்லலாம் வச்சா? போலீஸ் பிடிச்சிருமா? செம. மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கே கே நகர், சென்னை. லாலகிரியா சர்வதேச சுற்றுலா மற்றும் கல்வி நிறுவனத்தின் பிரான்சைஸ் வாய்ப்பு.